யார் யாரெல்லாமோ உங்களை பயன்படுத்துறாங்க, அந்த பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் எல்லா விமர்சனங்களையும் வச்சு இப்ப நீங்க பண்ணல ஒண்ணு ப்ராப்ளம் இல்லப்பா, இப்ப நீங்க பண்ணி கொடுக்கல ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, நான் போட மாட்டேன் சீமான் சார் சொல்ற ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, போட மாட்டீங்கன்னா நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்ல ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல. சீமான் சார் யாருக்கும் இல்ல, ஒரு நிமிஷம் புரிய சொல்லுங்க, வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிச்சு, நீதிமன்றத்தை பதுவாங்க இல்ல ஒரு ரோலே இல்ல, நீங்க வந்து புகார உங்களுடைய யாராவது உங்களை வற்புறுத்தினாங்களா புகார வாபஸ் வாங்க சொல்லி? இப்ப நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் தம்பி, இப்ப நான் உங்களுக்கு வந்து எனக்கு அஷூரன்ஸ் வேணும்னு கேக்குறேன், இப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா நான் வந்து நான் கொடுக்க மாட்டேன் விட்டுருங்க, நான் விட்ரா பண்ண விடுங்களேன், முடிஞ்சு போச்சு இல்ல, விட்ரா பண்ண விட்டுருங்க. இல்ல புகாரா வாபஸ் வாங்க சொல்லி உங்க யாருமே சொல்லி நீங்களே உங்களுடைய முழு நீங்க நான் கேட்டுக்கிறத எனக்கு நீங்க பண்ண முடியுமா தம்பி? சீமான் சார் வந்து எனக்கு அந்த இது விட்டு நான் மான நஷ்ட வழக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படியே சொல்லணும், அப்ப நான் விட்ரா பண்ணி கொடுக்கணும், அப்ப நான் விட்ரா பண்ணி கொடுக்கணும், உங்களை யாருமே கேக்கலையா? நீங்க சீமான் அவர்கள் மேல போட்ட வழக்க நான் வந்து வாபஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து நான் சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது நாளைக்கு கோர்ட்ல ப்ரொசீடிங் பண்றதுக்கு எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்றதுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டி என்ன கேட்டாங்களோ அதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் தரப்புலேருந்தோ எனக்கு கரெக்டாக வந்து அந்த மனநஷ்ட வழக்கு என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து போட மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்தா நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை அந்த அஷூரன்ஸ் எனக்கு வராத பட்சத்தில் நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன், நான் சைன் போடாமல் வந்து சப்போஸ் அட்வொகேட்ஸ் யாராவது வந்து கோர்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஏதாவது எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்கை பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து காவல்துறையோ இல்லாட்டி நீதிமன்றமோ அதை வந்து ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த உத்தரவாதம் வர வரைக்கும் நான் வந்து இந்த இதை வந்து பண்ணுறதா இல்லை, நான் வந்து இந்த கேஸை வந்து விட்ரா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கோர்ட்டில் நான் வந்து சொல்கிறதா இல்லை. ஸோ அது வராத பட்சத்தில் வந்து நான் அது வந்தால் தான் வந்து நான் இதுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்து நான் இது வந்து சொல்வேன். ஸோ நீதிமன்றம் வந்து சப்போஸ் என்கிட்ட கேட்காம ஏதாவது வந்து அட்வொகேட்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு எதாவது பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றமும் காவல்துறையும் வந்து என்னோட கன்சென்ட் இல்லாமல் அதை வந்து கன்சென்ட் சிக்னேச்சர் இல்லாமல் அதை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவெல்லாம் நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம், SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975317.